இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் வந்து ஜெனியுடைய அப்பாவுடைய கோபம் இன்னும் தனியவே இல்லை அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியல, தெளிவாக தெரியுது. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோபிநாத் வேற குடிச்சிட்டு வந்ததுக்கு நல்லா திட்டு வாங்கிட்டு இருந்தாரு. இதில் வேற வந்து ரோட்டில் வச்சு பார்த்தா வந்து பாக்யா நம்ம ஜெயிக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட உறுதுணையாணிக்கிற ஃபேமிலியும் அதே சமயத்தில் நம்ம ஜெயிக்கவே கூடாதுன்னு நினைக்கிற சில பேர் இருக்காங்க அவங்களும் தான் அப்படின்னு கோபி ஒரு குத்து குத்துற மாதிரி சொல்ல சில பேர்லாம் அந்த மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு ராமமூர்த்தியும் வேற சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தா அழுதுகிட்டே உட்காந்துருக்கா, இன்னும் சோகமாகவே இருக்க, வெளியே போனால் கணேஷ் வருவாருன்னு பயந்துகிட்டு இருக்கார், குழந்தைய பிளே ஸ்கூலில் சேர்க்கலாங்கிறாரு எழுதி. இதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு, நம்ம எடுப்போம் ஒன்றா இருக்கும் முடிவு பண்ணுறோம், யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம ஒன்றா தான் இருப்போம் அப்படிங்கிறது அவருடைய பாயிண்ட்டாக இருக்குது. ஆனால் அமிர்தாவுக்கு எல்லாமே பயமாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியவே இல்லை. அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி இன்னொரு பக்கம் வந்து நிலா பாப்பாவும் வாமா வெளில போகலாமா ப்ளீஸ்மான்னு சொல்ல வச்சு சரி வெளில போகலான்னு கிளம்புறாங்க. கண்டிப்பாக வந்து அந்த கணேஷ் வரப்போகிறார், வீட்டு வாசல்லே டென்ட் அடிச்சு உட்காந்துருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஜெனியுடைய வீட்டுக்கு பாக்யா போகிறாங்க. ஜெனியோட அப்பாவும் அம்மாவும் எதுக்கு வந்தீங்க, என்னத்துக்கு வந்தீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, வெளில போங்க, மரியாதைலாம் நடந்துப்பேன் அப்படி இப்போ அவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஆன்ட்டி அப்படி பேசாதீங்க, வாங்க ஆன்ட்டி உள்ளார போகலாம் அப்படின்னு உள்ளார கூப்பிட்டு போனால் அவங்க வந்து நான் வந்து செடியனை பற்றியோ செடியனை நீ மன்னிச்சிருன்னு சொல்கிறதுக்கோ வரல, நான் எனக்கு நீயும் ஒரு பொண்ணு மாதிரி தான், நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன் அதுக்கான அட்வான்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க. சரி ஓகே நீ பத்திரமா இரு சந்தோஷமாக இருந்து குழந்தையை பார்த்துட்டு கிளம்பி வந்துடுறாங்க. இதுக்கு பிறகு ஜெனியோட அப்பா என்ன பண்ணுறாரு, இனிமேல் இந்த வீட்டிலேருந்து யாருமே இந்த வீட்டுக்குள்ளார வரக்கூடாது, அந்த வீட்டில் இருக்கவங்களாம் நம்ம வீட்டுக்கு கதவே தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போய் அண்ணனை பார்த்து வந்தேன், குழந்தைக்கு பேப்டிசம் பண்ணுங்கிறாங்க, ஸோ பேப்டிசத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறாரு அவர். பேப்டிசத்துக்கு பேர் வைக்கிறதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்னா அதை நம்ம வந்து செடியன்ட்ட சொல்லக்கூடாது சொல்ல வேணாமா அப்படின்னா வந்து செடியன்ட்ட எதுக்கு சொல்லணும், அவன் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் கிடையாது அப்படின்னா அது எப்படி திடீர்னு முடிவு பண்ண முடியும் அப்படின்னா அவ்வளோதான், நாளைக்கு பாரு கோர்ட்டில் வந்து உன்னை பற்றி இல்லாத பொல்லாதமாக பேசுவாங்க, நம்ம உண்மையை சொன்ன மாதிரி அவங்களும் திருப்பி எதையாச்சும் பேசுவாங்க, அப்போ தெரியும் உனக்கு அவன் புத்தி அப்படிங்கிறாரு இவர். இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராதிகா வந்து நான் வந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு இன்றைக்கி ஈவினிங் வந்துடுறேன், எனக்கு ஃப்ரெண்ட் ரிசப்ஷனுக்கு போகணும், ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க ரிசப்ஷனுக்குன்னு சொன்னால் இவர் அதெல்லாம் வேணாம் அது மரியாதையாக இருக்காது, நான் வந்து உனக்கு கூப்பிட்டுக்கிறேங்கிறாரு. நீ எதுக்கு வந்து என்ன கூப்பிட்றீங்க, நாங்களே வந்து இப்போ வந்துடுவேன் நான் அப்படின்னா இல்லை இல்லை வேணாம் 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 ஆஃபீஸ் வரைக்கும் ஏன் வர அப்படின்ட்டு ஆஃபீஸ் வகசலில் ஒரு பெரிய பூட்டு தொங்க மாட்டினா செத்தேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இதையும் மறைக்கலாம்னு முடிவு பண்ணுறார், எதையுமே உண்மையை சொல்கிறதில்லனு முடிவு பண்ணி வச்சிருப்பார் ஒரு லைஃப்பில், இனிமேல் குடிக்க மாட்டேன்னு சத்தியமும் வேறு போய் சத்தியமும் பண்ணிட்டு நான் கூப்பிட வர ஒன்று ஷார்ப்பாக மூணு மணிக்கு நான் கூப்பிட்டுக்கிறேன்னு கதையை விட்டுட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.